அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சசிகலா ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. நேத்திக்கு அவங்க சிறையில இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதுல இருந்தே அவரோட உடல்நிலை பற்றி ஏகப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் நிலவி வந்த நிலையில வீல் சேர்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்த சசிகலா தன்னோட உறவினர்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையசைத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருது. சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கடந்த 4 வருடங்களா அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா வரும் ஜனவரி 27ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட இருக்காங்க. இந்த நிலையில சசிகலாவுக்கு நேத்திக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அவர் ஆம்புலன்ஸ் மூலமா சிவாஜி நகர்ல உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்க அவருக்கு மூச்சு திணறலுடன் இருமலும் காய்ச்சலும் இருந்ததால PCR டெஸ்டும் ரேபிட் பரிசோதனையும் நடத்தப்பட்டது. அதுல அவருக்கு கொரோனா நெகட்டிவ்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு திரும்பவும் சசிகலாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டாங்க. அங்க டாக்டர்கள் அவருக்கு CT ஸ்கேன் எடுக்க அறிவுறுத்தினாங்க. இதையடுத்து சிவாஜி நகர் மருத்துவமனையில் இருந்து விக்டோரியா மருத்துவமனைக்கு சசிகலா அழைத்து செல்லப்பட்டார். அப்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன்னாடி வீல் சேர்ல வந்த சசிகலா தொண்டர்களையும் உறவினர்களையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு கைகளை அசை அவரோட உடல்நிலை பற்றி உண்மை விவரங்கள் தெரியாம கவலையில இருந்த தொண்டர்கள் இதை பார்த்து உற்சாகம் அடைந்தாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பல நாளையும் பகிரப்பட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.